Hello buddies, naanga RJ Mitra, grade 5 from Prim Buds Garden School. Indreshi kanmayage appada varigalai ketkalama. வாழ்வில் உயர்ந்த இடம் தாழ்ந்த இடம் என்று உண்டு. உயர்ந்த இடத்தின் அடிமட்டத்தில் ஆரம்பித்தாலும் தாழ்ந்த இடத்தின் உச்சியில் ஆரம்பித்தவரை விட உயர்ந்து போகலாம். நன்றி. ஹலோ பதீஸ், ஐ ஆம் ஆஜிகா ஃப்ரம் கிரேட் டூ ப்ரிம் பட்ஸ் கார்டன் ஸ்கூல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான மாடல் ஸ்டோரி சொல்ல போறேன். என்ன ஸ்டோரி தெரியுமா? இது ஒரு ஃபேண்டசி மாடல் ஸ்டோரி, தி கிங் அண்ட் தி கோல்ட் டச். கிரீஸ் என்ற ஒரு நாட்டில் ஒரு கிங் இருந்தாராம். அவர் பேரு மிதாஸ். அவருக்கு ஒரு செல்லு பொண்ணு இருந்துதான். அந்த பொண்ணுக்கு மேல அவருக்கு ரொம்ப பாசமா. ஒரு நாள் அவர் ஒரு சோல்ஜர்ஸ் கூட வெளியே போயிருக்கும் போது செலிபியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிரீக் காடை பார்த்தாராம். அவருக்கு கிங்டம் கூத்தின் போயிட்டு அவர் நல்லா கவனிச்சாராம். ஃபுட்டு எல்லாமே கொடுத்தாங்களாம். இதை பார்த்து ஹாப்பியான செலினியஸ் நான் ஒரு விஷ் தரேன்னு கிங் கிட்ட சொன்னாராம். கிங் கேட்ட விஷயம் என்னன்னு தெரியுமா? நான் டச் பண்ணது எல்லாமே கோல்டா மாறிடும்னு கேட்டாராம். காடோ சரின்னு விஷ் குத்துட்டாரா. கிங்கு அவரோட ஒரு கார்டர்ல எல்லாமே டச் பண்ணோன்னே கோல்டா மாறிச்சான். அவர் கிங்டம்குள்ள போயிட்டு சேர் டேபிள் அது மாதிரி டச் பண்ண எல்லாமே கோல்டா மாறிடுதான். அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிறார். பார்த்து கொஞ்ச நேரம் பொறுத்து அவருக்கு பசி எடுத்துச்சான். சரி சாப்பிடலான்னு அவரோட சாப்பாடை கையில எடுத்தாராம். ஐயோ, அதுவும் கோல்டா மாறிடுச்சே! அவருக்கு என்ன பண்ணோன்னே தெரியலையே. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாராம். ரொம்ப பசி வர அப்போதான் அவளோட செல்ல பொண்ணு ஓடி வந்தாராம். வந்து அவளோட அப்பாவை கட்டி பிடிச்சுக்கினாலாம். உடனே அவளும் கோல்டா மாறிட்டாளாம். கிங் மிதாஸ் ரொம்ப சோகம் வைத்தாரு. உடனே அவர் சாமி கிட்ட போயிட்டு எனக்கு இந்த விஷ் வேணா, என்னோட பொண்ணுதான் வேணும்னு கேட்டாராம். உடனே காட் என்ன சொன்னாருன்னா, நீ போய் அந்த பாண்ட்ல குளி, குளிச்சிட்டு அந்த தண்ணி எடுத்துன்னு பொண்ணு மேல போய் ஊத்துன்னு சொன்னாராம். உடனே கிங் அதேதான் பண்ணாராம். திருப்பியும் கோல்டா இருக்கிற பொண்ணு உயரா வந்தாளாம். அப்புறம் அப்பாவும் பொண்ணு ஹாப்பியா இருந்தாங்களாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு மாடல் ஸ்டோரியோட மீட் பண்றேன். பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், ப்ரைம் பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பொறுமை அப்படின்றத பற்றி ஒரு கதை பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் நம்மக்கிட்ட இருக்காது. அது நமக்கே தெரியும், ஆனால் நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஓகேவா? அதை பற்றி பார்ப்போம். ஒரு குரு வந்து தன்னோட சீடர்களோட ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போகிறாரு. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால எல்லாம் டயர்டாக நடந்து வராங்க. அப்போ குறுக்க ஒரு ஆறு போகுது. அந்த ஆறை தாண்டி தான் அந்த அடுத்த ஊருக்கு போகணும். ஸோ இந்த ஆற்றோட கரையில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணி அந்த ஆற்றங்கரையில் எல்லோரும் ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ குரு வந்து ஒரு சீடனை கூப்பிட்டு, எப்பா எனக்கு தாகமாக இருக்குது, அந்த ஆற்றுலேருந்து கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த குரு கேட்டுட்டாருன்ற ஒரு பதட்டத்தில் அந்த சீடன் கடகடன் போய் போகிறாரு. ஆனால் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த ஆற்றை வந்து ஒரு மாட்டு வண்டி கடந்து போனதுனால தண்ணி வந்து கலங்கலாக அதுவாக இருந்திருக்கு. சீடர் போய் குருவுக்கு தண்ணி வேணுன்ற ஒரு வேகத்தில் போய் பார்க்கும்போது அந்த தண்ணி வந்து கலங்கலாக அழுக்காக தெரிஞ்சோடனே அவன் ஓடி வரான் திருப்பி. குருவே, அந்த ஆற்று தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வந்து சரியானது இல்லை, ரொம்ப கலங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் குரு என்ன சொல்கிறாரு, நீ நிதானமாக பொறுமையாக போய் பாரு, கொஞ்சம் அவகாசம் எடுத்து பார்ப்பா, அது குடிக்கிற தண்ணி தான், நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ஒரே குழப்பம். குருவுக்கு வேற தாகங்கிறாரு, நிதானமாக போக சொல்கிறாரு. ஒருவேளை அவர் தெரியாமல் சொல்கிறாரா, இல்லை நம்ம தப்பாக பார்த்தோமான்னு தெரியலையே. இந்த ஆற்று தண்ணி இது மாதிரி கலங்களாக தானே இருக்குது போலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் பார்க்குறான். பார்த்தா அந்த தண்ணி கலங்களாகவே இருக்குது.
திருப்பி கடகடன்னு ஓடி வந்து சொல்கிறேன், இல்லை குருவே அந்த தண்ணி நான் இப்பவும் போய் பார்த்தேன், அது கலங்களாக தான் இருக்குது, குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி இல்லாது. அப்போ குரு சொல்கிறாரு, நான் உன்னை நிதானமாக கொஞ்சம் நேரம் கழித்து தானேப்பா போக சொன்னேன், நீ வெயிட் பண்ணு, போய் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நேரம் கழித்து ஓய்வு எடுத்துகிட்டு நிதானமாக போய் பாரு, போய் தண்ணி எடுத்துகிட்டு வா, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு. அவன் கொஞ்சம் நேரம் ஓய்வே, அவனுக்கு மனசில் ஓடுது என்ன, சரி இருந்தாலும் நம்ம குரு சொன்னால் சரியாக இருக்கும், நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஆஸ் யூஷுவல் அந்த அம்மா வண்டி போய் கொஞ்சம் நேரம் ஆனதுனால தண்ணியெல்லாம் கலங்கியிருந்த தண்ணியெல்லாம் எல்லாம் தெளிஞ்சிட்டு நல்லா குடிக்கிற தண்ணியாக நல்லா ஓடிக்கிட்டே இருக்க தண்ணி தானே நல்லா கிளியராகிடுச்சு. அப்புறம் அவன் வந்து குருவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தரான். அப்போ குருவே நான் தான் தப்பாக பார்த்துட்டேன், ஏன்னா இப்போ பார்த்தா அந்த தண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணியாக தான் இருக்குது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றான். அப்போ அந்த குரு சொல்கிறார், இதில் வந்து நீ பண்ண தப்புன்னு இல்லைப்பா, நீ ஒரு குரு தண்ணி கேட்டுட்டாரு தாகத்தில் இருக்காருன்ற ஒரு பதட்டத்தில் கடகடன்னு போய் பார்த்தா அதே மாதிரி அந்த தண்ணி கலங்கினதுக்கான காரணம் உனக்கு நீ யோசிக்கவே இல்லை, ஏதோ ஒரு வண்டியோ இல்லை ஏதோ ஆட்களோ கடந்து போனதுனால தான் அந்த தண்ணி வந்து கலங்கியிருக்கும்னு நீ யோசிக்கவே இல்லை, அந்த பதட்டம் வந்து உன்னை யோசிக்க விடாமல் பண்ணிருச்சு, அதனால் கொஞ்ச நேரம் கழித்து நிதானமாக போய் பார்க்கும்போது உனக்கு அந்த தண்ணி தெளிவாக இருக்குது, இதே மாதிரி தான் உன்னோட மனசும் குழப்பத்தில் இருக்கும்போது நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது வந்து இப்படி தான் தப்பாக தான் இருக்கும், ஸோ என்ன ஒரு முடிவுனாலும் நிதானமாக பதட்டம் இல்லாமல் எடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி எல்லா சீடர்களுக்கும் இந்த மாதிரி அறிவுரை பண்ணார். ஸோ நம்மளும் பொறுமையாக நிதானமாக எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியானதாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதைகளை மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். Hi, hello buddies. I am Sanvika, UKG from Prim Buds Garden School. இன்னைக்கு நம்ம The Life Divine-ல Book 1, Chapter 26, Theme Number 8 பார்க்கலாமா? Other principles have all descended into matter to create physical universe. Thank you. Bye.